வெல்கம் டு எபிக் ஃபிலிம்ஸ். இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் பெஸ்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆர் கிரைம் த்ரில்லர் மூவிஸ்க்கான பார்ட் டூ லிஸ்ட் தான் இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் பார்ட் ஒன்க்கான வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஃபைவ் எடுத்து படிச்சிருக்க மூவி 2020 வெளியான ரன். இந்த படத்தோட டேரக்டர் அனிஷ் சகண்டி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு லேடிக்கு பிரசவம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு உடல் அசைவுலாம் எதுவும் இல்லை. அதனால அந்த குழந்தைய டாக்டர்ஸ்லாம் இன்குபேட்டர்லேயும் வச்சிருக்காங்க. அதை பார்க்குற அந்த லேடி என் குழந்தைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் இருக்க பக்கம் திரும்புறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு வேறொரு சீனை காட்டுறாங்க. அந்த சீனில் ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தன்னோட வாழ்நாள் முழுவதுமே வீல் சேர்லேயே இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நோய் தான், ஏகப்பட்ட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கு இவங்க உடம்புல. அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குன்னா, தன்னோட பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, ஏன்னா ஏகப்பட்ட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதனால் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வந்து அவங்க அம்மா டெய்லியும் அளவாக தான் தருவாங்க. ஒரு நாள் அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டு பேக்கில் ஏதோ வாங்கிட்டு வரத பார்த்துறா அந்த பொண்ணு. எப்படியோ சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு எப்படியாவது அம்மாவுக்கு தெரியாமல் நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சி பேக்கில் இருக்க சாக்லேட்ஸையும் எடுத்துட்றான். அதில் அவளுக்கு ரெகுலராக கொடுக்குற டேப்லெட்ஸும் இருக்குது. அதை எடுத்து பார்க்குற அதில் அவங்க அம்மா நேம் போட்டிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுறா பொண்ணு. அம்மா நைட்டு டேப்லெட்ஸ் கொடுக்க வராங்க. அப்போ பொண்ணு கேட்குறா, அம்மா நீங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் உங்கள் நேம் போட்டிருக்கு, எனக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, இதை யார் வாங்குறாங்களோ அவங்க நேம் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே டேப்லெட்ஸ்லாம் அழுக்கி வச்சிருக்க இடத்துக்கு போகிறா. அங்கே இருக்கிற டேப்லெட்ஸ் எடுத்து பார்க்குறா, அதில் இவன் நேம் தான் போட்டிருக்கு. அப்போ இவன் நேம் போட்ட லேபிளை கிழிச்சு பார்க்குறா, அதுக்குள்ளே அவங்க அம்மா நேம் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் பொண்ணு உணர்றா அம்மா எதை ஏமாத்துறாங்க, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் களத்திலே இறங்குறா. இறுதியாக பொண்ணு அம்மா ஏன் ஏமாத்துறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காகவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஃபோர் எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2013 வெளியான த கால். இந்த படத்தோட டேரக்டர் பிராட் ஆண்டர்சன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 911 எமர்ஜென்சி கால் சர்வீஸில் ஒரு ஆப்ரேட்டராகவும் இருக்காங்க. இந்த சீன்லேயே ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து 911 கால் வருது. இது நம்ம ஹீரோயின் தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், நான் என் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், இங்கே யாரோ ஒருத்தர் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, எனக்கு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு பயந்துட்டே சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் தேவையெல்லாம் பயப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். உங்கள் வீட்டு மாடியில் இருக்க ஜன்னல் வழியாக நீங்கள் கீழே இறங்கி போன மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் அதே மாதிரியே செஞ்சிடறான். வீட்டுக்குள்ளே வந்த அந்த கில்லர் ஜன்னல் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறான். பக்கத்தில் போய் பார்த்துட்டு இது வழியாக தான் இறங்கி போயிருப்பா அப்படின்னு நினச்சி கீழேயும் திரும்பி போயிடுறான். அந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த பொண்ணோட கால் கட்டும் ஆகிடுது. ஆனால் ஹீரோயின் எப்படி கட்டாச்சுனே தெரில, திரும்ப கூப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஃபோன் ரிங் ஆயிடுது. அதான் இந்த கில்லரும் கேட்டுடுறான். திரும்ப மேலே போய் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஏற்கனவே 911 கால் பண்ணிட்டானோ லைனில் தான் யாரோ இருக்காங்க அப்படின்னு நினச்சும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணுற, போலீஸ் ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க, ஸோ நீ தப்பிக்க முடியாது, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கில்லர் சொல்கிறான், ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறான். அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு நேம் போட்டு இறந்துட்டா அப்படின்னு நியூஸ்லேயும் சொல்கிறாங்க. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம ஹீரோயின் இந்த வேலையை வேண்டான்னு விட்டுட்டு அங்கே புதுசாக வரவங்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு கால் வருது, ஹீரோயின் தான் அதையும் அட்டன். இறுதியாக அந்த பொண்ணை ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் அந்த கில்லர் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறதையும் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் த்ரீ எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2017 வெளியான த கேர்ள் இன் த ஃபாக். இந்த படத்தோட டேரக்டர் டொனாட்டோ கரிசி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு 16 பொண்ணு தன்னோட வீட்டிலேருந்து வெளியே எங்கேயோ கிளம்புறதுக்காக தன்னோட வீட்டை விட்டு வெளியே வரா. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த சீனில் ஒரு நபர் இருக்கார், அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட். அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு. இவரும் கிளம்பி போகிறாரு. அங்கே ஒரு நபரை போலீஸ்லாம் சேர்ந்து உட்கார வச்சுருக்காங்க. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, இவரோட டிடெக்டிவ். போலீஸ் சொல்கிறாங்க, இவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் இவருக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் இவர் ட்ரெஸ்ஸில் சில ரத்தக்கரைகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணதில் இந்த ரத்தம் இவரோடதே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அதனால் தான் சந்தேகப்பட்டு இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க. போலீஸ் இங்கிருந்து ஒரு 2 முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு 16 பொண்ணு காணாமல் போச்சுன்னு சொன்னால அந்த கேஸை நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறவ, டெய்லியும் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கவே மாட்டா, அப்படி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவதான் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிடெக்டிவ் தனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியும் வந்துடுறாரு. வெளியே வந்து சத்தமாக கிளாப்ஸ் பண்ணுறாரு. உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எட்டி பார்க்குறாங்க. உடனே அங்கேருந்து தன்னோட ஆஃபீஸுக்கும் வந்துடுறாரு. இந்த பொண்ணை யாரோ தெரிஞ்ச நபர் தான் கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்கவங்ககிட்ட. இதை எப்படி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரையில் சத்தமாக கிளாப்ஸ் பண்ணேன், அது அங்கே பக்கத்தில் குடியிருக்கவங்களாம் என்ன சத்தம் அப்படின்னு எட்டி பார்த்தாங்க. ஸோ அந்த பொண்ணை யாரோ தெரியாத நபர் கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அவள் சத்தம் போட்டு கத்தியிருப்பா, அதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்படி சத்தம் போடலைன்னா யாரோ ஒரு தெரிஞ்ச நபர் தான் இவளை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வராரு. இறுதியாக அந்த பொண்ணை கடத்தலோன்னா நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறதையும், ஆக்சிடென்ட்டில் தப்பிச்ச இவரோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரத்தக்கரை யாருடையது அப்படின்னு போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கூட யோகிக்கவே முடியாத ட்விஸ்ட்டை வச்சு அசத்தியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2 எடுத்து படிச்சிருக்க மாதிரி 2009 வெளியான ஆர்ஃபன்.
இந்த படத்தோட டேரக்டர் ஜெயமே கொலாட்சரா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு லேடி பிரசவம் நடந்துட்டுருக்கு, அப்படி பிறக்கிற குழந்தை இறந்தும் போயிடுது. இவங்களுக்கு ஆல்ரெடி 12 வயசுல ஒரு பையனும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. பிறக்கிற குழந்தை இறந்து போகிறதுனால ரொம்பவே மன வளர்ச்சலுக்கு ஆளாகிறாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். இதனால் ஒரு குழந்தையோட இழப்பை இன்னொரு குழந்தையால தான் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு அனாதை இல்லத்துக்கு போகிறாங்க. அங்கே எஸ்தர் அப்படின்னு ஒரு 9 வயசு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணையே தத்தெடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துலேருந்து எஸ்தர் அவங்களோட பையனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கு எஸ்தர்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டில் பல மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி நடக்கிற மர்மமான விஷயத்துக்கு பின்னாடி எஸ்தர் தான் காரணமாக இருப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் நினைக்கிறாங்க. அதை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அவர் நம்பவே இல்லை. சரி, நம்ம இவரோட பாஸ்ட்டை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கான முயற்சியிலையும் இறங்குறாங்க. இறுதியாக எஸ்தரோட பாஸ்ட்டில் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க அம்மா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காக சொல்லியிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போதெல்லாம் எப்படி இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர், எல்லாரும் மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்க மூவி 2011 வெளியான ட்ரீம் ஹவுஸ். இந்த படத்தோட டேரக்டர் ஜிம் ஷெரிடன். இந்த மூவியில் நம்ம ஹீரோ ஒரு எடிட்டர். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோ தன்னோட ஆஃபீஸில் இருக்கங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒரு புக் எழுதலாம்னு இருக்கேன், அதுக்காக யாருமே இல்லாத ஒரு அமைதியான இடத்துல ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன், அங்கே தான் எங்கள் ஃபேமிலியோட போக போகிறோம், அதுக்காக நான் இந்த வேலையும் விடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஹீரோவும் தன்னோட ஃபேமிலியோட கிளம்பி புது வீட்டுக்கும் போயிடுறாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. அந்த வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாளில் அவரோட சின்ன பொண்ணு யாரையோ ஜன்னலில் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறான். அப்போ அவர் போய் செக் பண்ணி பார்க்குறாரு, அங்கேனா அங்கே யாருமே இல்லை. உடனே சொல்கிறார், இதை நைட் நேரங்கிறனால இவளோட ஃபேஸையே அவள் கண்ணாடியில் பார்த்துட்டு தான் பயந்துருப்பா அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு எல்லோரும் தூங்கவும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவரோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் யாரோ ஓடுறது மாதிரி சிரிக்கிறது மாதிரிலாம் சத்தம் கேட்குது. இவரும் யாருன்னு பார்க்க போகிறாரு. அங்கே சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததை பார்த்து தான் அங்கேருந்து ஓடியும் போயிடுறாங்க. இவர் துரத்திட்டு போய் 2 பேரை பிடிச்சிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் யாரோ விளையாடுறத பார்த்து தான் என் பொண்ணு பயந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட மாட்டின அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க, நான் சொன்னல அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல, அவன் சொன்னவன் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் டே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அதில் அவங்க ஹஸ்பண்டே தன்னோட மனைவியும் குழந்தையும் கொண்டுட்டாங்க, இது பண்ணும்போது அவர் வந்து சுயநினைவிலே இல்லை அப்படின்ட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் இவர் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறாரு, அன்னைக்கு வந்தவன் இவனாக இருப்பானோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத ட்விஸ்ட்டுக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அசத்தியிருப்பாங்க. மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.